ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு க்வெஸ்சனை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு கேள்வி, இதுதான் அந்த கேள்வி. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாம் காத்திருக்கும்போது நாம் எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்கிறோம்? இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கிங் ஸ்டைலு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, செயல்படும் விதம் அப்படின்ட்டு. இப்போது உங்களுக்கு ஒரு விதமான செயல்படும் விதம் இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் வச்சுருப்பீங்க, ஒரு காரியத்தை எடுத்தால் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. அதே போல் எனக்குன்னு ஒரு சில ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பொழுதுமே ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை முன்குறிப்பார் இல்லையா. அது அவருக்கு தான் தெரியும் அது எப்போ நிறைவேற்றுவார்னு. ஏற்ற காலம் அப்படின்ட்டு ஆண்டவருடைய அப்பாயிண்டட் டைம் சொல்கிறோம். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு, நம்மளோட விசுவாசத்தையும் பொறுமையும் ஆண்டவர் வந்து பெருகச் செய்கிறார் இல்லையா. அவரோடு இருக்கிற அந்த உறவில் வளர்ந்து பெறுகிறதற்கும் சரி, இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக நம்மளை மாறுகிறதற்கு அந்த வெயிட்டிங் டைமை ஆண்டவர் யூஸ் பண்ணுறார். அது மூலமாக நிறைய அனுபவங்களை கொண்டு வரார். ஏன்னா அவரோட வசனம் ஒரு வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 6:11 என்ன சொல்லுகிறதுன்னா, நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு தான் அவரோட வசனம் சொல்லுது. அப்போது நம்மளுக்கு வந்து விசுவாசமும் பொறுமையும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது அந்த காத்திருக்கிற காலத்தில் அப்போது இல்லையா. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் வந்து அதான் சொல்கிறார், நம்ம காத்திருக்கும் பொழுது அப்போ நம்ம எப்படிப்பட்ட சவால்களை சந்திப்போம். ஏன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த ப்ராசஸை வந்து டீரெயில் பண்ணுறதுக்கு சில காரியங்கள் வரும் இல்லையா. இப்போ ஏன்னா நம்மளுடைய சத்ருவாகிய சாத்தான் வந்து ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நம்மளோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று நிறைய காரியங்கள் தடைகளை கொண்டு வருகிறான் இல்லையா. அவன் பல விதத்தில் வருவான். அவன் வந்து ஒரு வஞ்சிக்கிற ஆவி அப்படின்னு சொல்கிறப்போ டிசப்ஷன் மூலமாக கூட அவன் வந்து நம்மளை வந்து விலத்தள்ளுவான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம பெறாதபடிக்கு நம்மளுக்கு நிறைய காரியங்களை கொண்டு வரான். அப்போ ஒரு சில காரியங்கள் இன்றைக்கி முக்கியமாக ஒரு 3 காரியங்களை நான் வந்து உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்ம சந்திக்கிற 3 பெரிய சவால்கள், 3 பெரிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதலாவது நீங்கள் பார்க்குறப்போ சோர்வு இல்லையா, சோர்வு இல்லை டிஸ்கரேஜ்மெண்ட் இல்லை வியரினஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் நம்ம. இப்போ இந்த சோர்வு வந்து ஏன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிதாக நீங்கள் கண்டுகொள்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கும். இப்போ நம்ம ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா. ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கார். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் வந்து அவருடைய வார்த்தையின் மூலமாக தீர்வு சொல்லியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு தீராத வியாதின்னு வச்சுக்கோமே, ஆண்டவர் அதிலிருந்து குணப்படுத்துறதற்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் நான் விடுவிக்கிறதற்கு நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கலாம் நம்ம. அப்போ நம்ம அதற்காக காத்திருக்கிறப்போ முதலாவது நம்மளுக்கு சோர்வு எப்போ வருதுன்னா, நான் உலகத்தில் இருக்கிற மற்ற மக்கள் ஆண்டவரை விசுவாசிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த காரியங்கள் சில காரியங்கள் எளிதாக நடந்துட்டுருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சாத்தான் கொண்டு வருவான். என்ன கொண்டு வருவான், நீ ஆண்டவருக்காக இவ்வளோ வைராக்கியமாக இருந்து ஆண்டவருக்காக இவ்வளோ காத்திருந்து நீ என்ன பிரயோஜனம், உனக்கு ஒன்றும் நன்மை நடக்க மாட்டேங்குதே, மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடந்துட்டுருக்கு, ஒன்று அவங்களாம் ஒரு எஃபர்ட்டும் போடாமல் எல்லாம் அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கு, நீ இவ்வளோ நாள் காத்திருந்து ஒன்றுமே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறையே அப்படின்ற மாதிரி அந்த சோர்வு வந்து முதலாவது வரும். ஏன்னா வசனம் அதான் சொல்லுகிறது, நீங்கள் நீதிமொழிகள் 13:12 பார்த்தீங்கன்னா, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் தான் போட்டிருக்கு இல்லையா. அப்போ ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த இருதயம் ஒரு சோர்வுக்குள்ளாக போகிறப்போ, இல்லை நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சோர்வு திடீர்னு பற்றி கொள்கிறப்போ ஆண்டவர் அதனால தான் என்ன சொல்கிறாரு, அவருடைய வசனம் ஏசாயா 40:29 பார்க்குறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருகச் செய்கிறாராம். அப்போ நம்ம எப்போல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறப்போ நம்ம சோர்வுக்குள்ளாக போகிறோமோ ஆண்டவர் உடனே நம்மளை பலப்படுத்துகிறார். அப்போது அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் மூலமாக நம்மளை பலப்படுத்துகிறார் இல்லையா. அவருடைய வசனம் ஏசாயா 40:31 தான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்போது அது வரைக்கும் இல்லாத ஒரு பலன் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார். நம்ம எப்போல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்போது ஒரு புது பலன் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வருகிறார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள்னு போட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எனக்காக காத்திருக்கிறப்ப உங்களுக்கு சோர்வு வரும், சத்ரு சோர்வை கொண்டு வருமா, மற்ற காரியங்களை காண்பிச்சு
உங்களை சோர்வுக்குள்ளாக கொண்டு போவான். அப்போ அந்த அதை குறித்து நீங்கள் கலக்கம் அடையாமல் எனக்குள்ளாக நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் திடப்படுத்தும் பொழுது, அவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அந்த சோர்வை நீங்கி இல்லையா ஆண்டவர் ஒரு புது பலனை கொடுக்குறாரு. தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட ஓட்டத்தை முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிறார். அங்கே நீங்கள் ரெண்டாவது சேலஞ்ச், ரெண்டாவது சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்காங்க இல்லையா, அது வந்து குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரமாக இருக்கட்டும், இல்லை நம்ம யாரோட ரொம்ப ஐக்கியப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் மூலமாக சில சமயம் சில யோசனைகள் நம்மளுக்கு வரும். என்ன யோசனைகள் வரும், அவங்க வந்து நம்மளுக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க, இங்கே பாரு நீ ஆண்டவர் மேலே இவ்வளோ நாள் நம்பிக்கையாக இருந்ததுலாம் ஓகே சரி, ஆனால் நீ வந்து ஏதாவது வேறு காரியம் செய்யணும், இந்த மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நீ செஞ்சால் தான் உனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னு ஒரு நல்லமான ஒரு காரியத்தை, நன்மையாக நம்மளுக்கு தோன்றுகிற காரியத்தை அவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவரோட வசனம் என்ன சொல்கிறது, நீதிமொழிகள் 14:12 பார்த்திங்கன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள்ன்றார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 37:23, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன் இல்லையா, மற்றவங்களுடைய ஒப்பீனியன்ஸு இல்லை மற்றவங்க உடைய இன்புட்ஸ் வரப்போ அது ஒரு சேலஞ்சாக மாறிடுது. ஏன்னா நம்மளால் நம்ம மேலே ஒரு அன்பு செலுத்துகிறவங்க தானே சொல்கிறாங்க, அப்போ அவங்க நம்மளுடைய நன்மைக்காக தான் சொல்ல முடியுன்றது தான் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் நம்மளோட வாழ்க்கைக்கு நிறைவேறுவதற்கு அவர்கள் கொடுக்குற அந்த இன்புட்ஸ் வந்து மாறானதாக இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறப்போ சில சமயம் இப்படி நம்மளுக்கு அவங்க கொடுக்குற அந்த இன்புட்ஸ் எல்லாம் நம்ம வந்து புறக்கணிக்க வேண்டிய அவசியமா இருக்கு இல்லையா. ஏன்னா அவரோட வார்த்தை சொல்லுகிறது, 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வசனம் மாத்திரம்தான் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ மற்றவர்கள் நிறைய ஒப்பீனியன்ஸ், நல்ல நல்ல ரிவ்யூஸ் கொடுக்கலாம், எக்ஸ்பர்ட் ரிவ்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபீல்டில் ரொம்ப சிறந்தவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் வந்து நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டர். ஆனால் ஆண்டவர் அவர்களை காட்டிலும் நம்மளுக்கு உயர்ந்த எண்ணங்களையும் அவருடைய ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்மளோட வாழ்க்கையில் செய்கிறவர்ன்றப்போ, அப்போ என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லன்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா. அப்போ அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வரப்போ, மற்றவர்களுடைய இன்புட்ஸ் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவருடைய வசனத்துக்கு போகணும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் தான் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும். அப்போது நம்மளுக்கு எவ்வளோதான் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க தியானிக்க அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து கிளியர் பண்ணி விட்டுருவார் நம்மளுக்கு. அப்போ இந்த ரெண்டாவது சேலஞ்ச் வந்து நம்மளோடு நெருங்கி இருக்கிறவர்கள் அவங்க கொண்டு வருகிற அந்த இன்புட்ஸ், அவர்களுடைய ஒப்பீனியன் இல்லை அவர்கள் நம்ம கொடுக்குற அறிவுரைகள். அப்போ இது வந்து நிறைய வேலைகளில் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கிறப்போ அது ஒரு சவாலாக வந்து அமையும். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதில், இது வந்து நம்மளாக நம்மளிடத்துலேருந்து தோன்றுகிற ஒரு காரியம். அது என்னென்னா, நிறைய வேலைகள் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு காலம் தாமதம் ஆக ஆக நமக்குள்ளே ஒரு யோசனை வரும், ஒருவேளை நம்ம ஏதாவது செய்யணுமோ, ஆண்டவர் வந்து இவ்வளோ நாள் நம்மளுக்கு சொன்னார் ஒன்றுமே நடக்கலை, அப்போ நம்மள்கிட்டருந்து ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறாரோன்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், நம்மளுடைய பலத்தில் ஏதாவது செய்யலாமா, ஸோ அதன் மூலம் நம்ம வந்து அந்த காரியத்தை துரிதப்படுத்திடலாமான்ட்டு நினச்சிட்டு சில காரியங்களில் நம்ம வந்து முன்கூட்டியாக அவசரமாக செய்ய ஆரம்பிப்போம். அப்போது அந்த மாதிரி வந்து நம்ம ஆண்டவருடைய நேரத்துக்கு முன்பாக செய்கிறப்போ என்ன நடக்குது, சில விளைவுகள், தேவையில்லாத விளைவுகளும் தேவையில்லாத தவறான பாதையில் நம்ம வந்து செல்றதுக்குரிய ஒரு அபாயம் வந்துடும் அந்த இடத்துல. ஏன்னா இதே மாதிரி தான் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் நடந்துச்சு இல்லையா. ஆண்டவர் வந்து 75 ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார், நான் வந்து உன்னுடைய கர்ப்பத்தை ஆசிர்வதிப்பேன், உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றுவேன்ட்டு. ஆனால் 86 ஏறக்குறைய 10 தாண்டியும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குழந்தை பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பே இல்லாத போல் இருந்துச்சு இல்லையா. அப்படி இருக்கிறப்ப என்ன நினச்சிட்டாங்க, சரி ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து அது செய்கிறதற்கு நம்ம ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும்ட்டு அவங்க வந்து சாராளுடைய அந்த பணிப்பெண்ணான ஆகாரை வச்சு ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் ஒரு திருமணத்தை சாராள் செஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் இஸ்மவேல் என்கிற ஒரு மகன் வந்து ஆபிரகாமுக்கு வந்துட்டான். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தில் இந்த ஆகார் இந்த இஸ்மவேலுன்றது கிடையவே கிடையாது. அவருடைய திட்டம் வந்து ஈசாக்கு வச்சு ஆண்டவர் வந்து சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கின் மூலமாக தான் சந்ததியை உருவாக்கணுன்றது அவர் திட்டம். அப்போ நிறைய வேலைகளில் நம்ம என்ன பண்ணிடுறோம்,
நம்ம காத்திருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நிறைய இந்த தாட்ஸ் வருது இல்லையா, ஒருவேளை நம்ம ஏதாவது எடுத்து செய்யணும் போல, நம்ம பலத்தில் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குன்ட்டு ஆண்டவருடைய நேரத்துக்கு முன்பாக நம்ம சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறப்போ அது ஒரு பெரிய சவாலாக முடியுது. சவால் மட்டும் இல்லை, அது நம்மளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாகவும் முடிஞ்சிருது. அப்போ ஆண்டவரோட வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 31:24, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாக இருங்கள்ன்றார். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அப்போ நம்ம திடமனதாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆயிடுது, நம்மளுக்கு பல எண்ணங்கள் நம்மளுடைய இருதயத்தில், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, ஒருவேளை நம்ம இப்படி செஞ்சுருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ட்டு நிறைய எண்ணங்கள் வர வர நம்ம வந்து தேவையில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். இதனால் என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாகவே நம்ம சில வேறு தேவையில்லாத காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் வரவழைச்சிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கி நம்ம நம்புகிறதப்ப ஒரு மூன்று காரியங்களை நல்லா விசுவாசிக்கணும். அப்போ கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறது எவ்வளோ முக்கியன்றதற்கு மூன்று காரியங்கள். முதலாவது, ஆண்டவர் வந்து ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல இல்லையா. அவரோட வசனம் சொல்லுகிறது என்னாகவும் 23:19 பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் இல்லை, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்றிருக்கு. அப்போ ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அதை செய்வார், அவர் செய்யாமல் விட போகிறது இல்லை அப்படின்ற அந்த விசுவாசம் நம்பிக்கை ஆண்டவர் மேலே இருக்கிறப்போ, அப்போ நம்ம காத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சேலஞ்சஸ் இல்லையா, சோர்வு வந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களுடைய அறிவுரைகள் வந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கே வந்து சில டெம்டேஷன், நம்மளுக்குள்ளாகவே சில கேள்விகள், இல்லை நம்ம எதாவது செய்யணுமோ நம்மளுடைய பலத்தில், இந்த மாதிரி காரியங்களில் இருந்து நம்ம வந்து விடுதலை பெறணும்னா ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு நம்ம செயல்படுறப்போ அந்த விடுதலை பெற்றுக்கொள்வோம். அப்போ முதலாவது நம்ம விசுவாசிக்க வேண்டியது, கர்த்தர் ஒரு நாளும் போய் சொல்லுகிற தேவன் அல்லவர், சொன்னதை செய்து முடிக்கிறார் இல்லையா. இன்னொன்று, ரெண்டாவது காரியம், நம்மளுடைய தேவன் வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கின்றார் இல்லையா. ரோமர் 8:28 அதான் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது. அப்போ நான் சொன்னது போல ஆண்டவர் பொய் சொல்லுகிறது கிடையாது ஒரு நாளும். இன்னொன்று, தன்னுடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்து முடிக்கிறார். அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக செய்வதில்லை. அது மூன்றாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரோட வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் ஏசாயா 49:23 அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை ஒருபோதும் நான் வெட்கப்படுவதில்லை அப்படின்றார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லைன்றார். எப்படி சொல்கிறாரு, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள், தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன்னிடத்தில் வருவார்கள்ன்றார். அப்போது ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள் இல்லையா, ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற தேவனே அல்ல. அப்போ இந்த மூன்று காரியங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளும் தேவன் பொய் சொல்வதில்லை, சொன்னதை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார், சகலத்தையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார், என்னை ஒருபோதும் ஆண்டவர் வெட்கப்படுத்த அனுமதிக்க மாட்டார். அப்போ இந்த மூன்று அடிப்படையான காரியங்கள் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்கிறதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறப்போ, அப்போ நான் காத்திருக்கிறப்ப எனக்கு எதிராக வருகிற இந்த சவால்கள், சோர்வானாலும் சரி, இல்லை மற்றவர்களுடைய அறிவுரைகள், இல்லை மற்ற மனிதர்கள் நான் எனக்கு கொடுக்குற தேவையில்லாத இன்புட்ஸு, அதே போல் என்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற குழப்பங்கள், இது எல்லாவற்றையும் நான் வந்து ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை முழுமையாக நான் சார்ந்து கொள்ள முடியும். அப்படி ஆண்டவரை நம்ம முழுமையாக சார்ந்து கொள்ளும் பொழுது அவரோட வசனம் என்ன சொல்கிறது, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மளை வந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் தான் வசனம் சொல்கிறது இல்லையா. அப்போ அவருடைய பலத்த கைக்குள் நம்ம அடங்கியிருக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நமக்கென்று வாக்கு பண்ணின எல்லா காரியத்தையும், நம்மளோட வாழ்க்கைக்கென்று அவர் தீர்மானித்திருக்கிற சகல நோக்கங்கள், சகல திட்டங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். You all have a blessed and a happy weekend. God bless you.